ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோ ஒரே மீன் கட்லா மீன் எடுத்துருக்கோம். இதை க்ளீன் பண்ணி மசாலா தடவி சுட்டு சாப்பிட்லாம். வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு போய் மீனை க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ நம்ம வந்து செதாம்பு வந்து நம்ம சுரண்ட தேவையில்லைங்க. இதை அப்படியே மேலாக தோலோடையே அறுத்து எடுக்கலாம். இது மாதிரி அறுத்தாவே வந்துடுங்க. இது மாதிரி அப்படியே அறுத்து எடுத்துடலாம். நம்ம சுரணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பக்கம் சுத்தம் பண்ணியாச்சுங்க, இன்னொரு பக்கம் நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த பக்கம் க்ளீன் பண்ணிக்கலாம். செதில் மீன் சுத்தம் பண்ணுறவங்க இன்னும் ஈஸியாக எடுப்பாங்க. நமக்கு அது ட்ரைனிங் இல்லை, இருந்தாலும் நம்ம சொல்கிறத விட இது ஈஸியாக இருக்கு. நல்லா வயிறுலாம் நல்லா சுத்தமாக கழுவணுமா, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சுத்தமாக கழுவணும், அது கழுவுற வரைக்கும் தான் டேஸ்ட்டு. ஓ வாய் பார், அவன் கையவே முழுங்க மாட்டேருக்குற தங்க. செதில்லாம் எடுத்தாச்சிங்க. இப்போ வந்து நம்ம கல் உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம். அப்போ தான் அந்த மீனில் இருக்கிற வளவளப்புலாம் போகும். இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெருக்கமாக ஸ்லைஸ் பண்ணமா தான் மசாலாலாம் உள்ளார ஏறும். அடுத்தது நம்ம மசாலா போடலாங்க. இது பாருங்க, காஷ்மீரி தூள் மிளகாத்தூள். காரம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் கலர் கொடுக்கும். அதனால் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்து மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன், ஏன்னா மீன் பெரிய மீனுங்கிறதுனால 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஜீரகம், சோம்பு, மிளகு, பட்டை கிராம்பெலாம் போட்டு அரைச்ச தூள். இது மீனுக்குன்னே நாங்கள் தனியாக ஸ்பெஷலாக அரைச்ச மசாலா. அது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் போடுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது எண்ணெய், நல்லெண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஊற்றுறேன். இதையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி ஒரு 100 கிராம், பூண்டு ஒரு 100 கிராம் போட்டு அரைச்சது போடுறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பை செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது, நம்ம மீனுக்கு வந்து மசாலா அப்ளை பண்ண வேண்டியது தான். இப்போ கலந்து வச்ச மசாலா வந்து நம்ம மீனுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த சந்துக்குள்ளாரெலாம் மசாலா நல்லா அப்ளை பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து மீன் வெந்து வரப்போ எல்லா இடத்துலையும் நல்லா உரைக்கும் மசாலா. ஒரு பக்கம் மசாலா போட்டாச்சு, இன்னொரு பக்கமும் மசாலா போடலாம். இந்த மாதிரி இந்த ஸ்லைஸ் பண்ண இடத்துலலாம் மசாலாவை நல்லா உள்ளுக்குள்ளார வரைக்கும் அப்ளை பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் ஃபுல்லாக மசாலா நல்லா அப்ளை பண்ணியாச்சுங்க.
இப்போ நம்ம அப்படியே வாழை இலையை அப்படியே கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாழை இலையை மடித்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல வாழைநார் வச்சு கட்டிக்கலாம். அப்போ தான் வாழை இலை பிரியாமல் இருக்கும். மசாலா போட்டு நம்ம வாழை இலையில் வச்சு அலுமினியம் ஃபாயில் வச்சு சுற்றியை எடுத்து வச்சுங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். நம்ம அதுக்குள்ளே நெருப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெருப்பு போட்டு பற்ற வச்சாச்சு. நெருப்புலாம் நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மீனை தூக்கி அடுப்பு மேலே வைக்கலாம். ஒரு சைடு ஒரு அரை மணி நேரம் வெந்தால் தாங்க இது மீன் வேகும். பெரிய மீனுங்கிறதுனால நம்ம பொறுமையாக வேக வைக்கலாம். ஹாய் ஹாய் ஹாய், என்ன பண்றீங்க? நாங்க மீன் சுடுறோம். நீங்க எப்ப நீச்சல் அடிச்சிட்டு வருவீங்க? நாங்க இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு வந்துருவோம். வந்துருவீங்களா? சரி வாங்க. நீங்க வரதுக்கு மீன் வேகறது வேகறதுக்கு சரியா இருக்கும். ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. இது திருப்பி போடலாம். இது திருப்பி போட்டு இந்த பக்கமும் ஒரு அரை மணி நேரம் வேக வச்சோமா சரியா இருக்கும். திருப்பிக்கலாம். ஓகே, திருப்பியாச்சு. மீன் வெந்துருச்சுங்க பாருங்க. இதெல்லாம் பிரித்து பார்த்தாச்சு பாருங்க. எல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. நம்ம எடுத்து இலையில் வச்சு சாப்பிட வேண்டியது தான். சூப்பரா ஆவி பிறகு மீன் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க. முழு மீனும் அப்படியே சூப்பரா உடையாம எடுத்தாச்சு. இதுக்கு மேல நம்ம சாப்பிட வேண்டியதுதான். நல்லா சாஃப்டா வெந்துருச்சுங்க. மசாலா எல்லாம் உள்ளார நல்லா இறங்கிருச்சு. நல்லா கவர் பண்ணி வேக வச்சனால நல்லா ஜூஸியாக இருக்குது. பசங்க வேறு தண்ணியில் குதிச்சுட்டு வந்து ரொம்ப பசி ஓட்டிருக்கானுங்க. ஃபஸ்ட்டு அவனுங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். பசங்களும் பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றானுங்க. இன்னொரு டைம் இதே மாதிரி செஞ்சு தர சொல்கிறானுங்க. நம்ம இன்னொரு டைம் கடல் மீன் வச்சு ட்ரை பண்ணலாங்க. சூப்பராக வந்துருச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட நம்ம பார்க்கலாம்.